இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாடானை ஆதி ரத்தினேஸ்வரர் கோயிலை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு ஆன்மீக தலங்களில் இந்த கோயிலும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் தாங்க. இந்த கோபுரம் 130 அடி இருக்குது. கோபுரத்தை பார்த்தவனையே கையெடுத்து கும்படன் போன தோணுதுங்க. மிக அருமையாகவும் அழகாகவும் வடிவமைச்சிருக்காங்க. சூரிய பூஜை நடக்கும் கோயில்களில் ஆதி ரத்தினேஸ்வரர் கோயிலும் ஒன்று. காலையில் 6 மணிக்கு நடை திறந்து மத்தியம் 12 மணிக்கு நடை சாத்திடுறாங்க. மீண்டும் மாலை 4:30 நடை திறந்து இரவு 8:30 நடை சாத்திடுறாங்க. அகத்தியர், மார்க்கண்டையர், காமதேனு இவங்கள்லாம் இங்கே வழிபட்டு சிறப்பு பெற்றிருக்காங்கன்னு புராணம் சொல்லுதுங்க. திருவண்ணாமலை வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி ஜோசியம் பார்க்குறவங்க இந்த கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களாம். மூலவர் ஆதி ரத்தினேஸ்வரரும் தாயார் ஸ்நேகவள்ளியும் இந்த கோயிலில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க. சுவாமி ஆதி ரத்தினேஸ்வரரை வணங்கினால் முன் செய்த தீவினைகள் நீங்கும்னு சொல்கிறாங்க. ஸ்நேகவள்ளி அம்மனுக்கு விசேஷ சுக்கிரகோபம் செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் அர்ஜுனன் வனவாசம் போகிறாரு. வனவாசத்தின் போது தான் அர்ஜுனன் இறைவனிடம் பாசு பதாஸ்திரத்தை வரமாக வாங்குறாரு. அப்படி வரமாக வாங்கிய பாசு பதாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு இறைவனிடம் கேட்குறாரு. அதற்கு இறைவன் திருவாடனை வா சொல்லித்தருகிறேன் என்று சொல்கிறார். அதன்படி தான் அர்ஜுனனும் திருவாடனைக்கு வந்து இறைவனை வழிபட்டு எப்படி பயன்படுத்துறது என்று தெரிஞ்சு கொள்கிறாரு. அதற்கு நன்றி கடனாகத்தான் இந்த கோயிலில் சோமாஸ்கந்தரை அர்ஜுனன் ஸ்தாபித்தான் என்பது ஐதீகம். வருணன் மகன் வாருணி துருவாச முனிவரின் சாபத்தால் யானை உடலும் ஆட்டு தலையுமாய் இருந்து ஆதி ரத்தினேஸ்வரரையும் ஸ்நேகவள்ளி அம்மனையும் வழிபட்டு விமோசனம் பெற்றான் என்பது தொன்மையான நம்பிக்கைங்க.
இந்த கோயிலை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதியில் பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க. பின்னர் வந்த நாயக்கர்கள் இந்த கோயிலை விரிவுபடுத்தியிருக்காங்கங்க. தற்போது நாம் பார்க்கக்கூடிய கோயில் 19ஆம் நூற்றாண்டில் சேதுபதி மன்னர் தலைமையில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் கட்டியிருக்காங்கங்க. ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக தளங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம்.